இன்னைக்கு நம்ம எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 12ல நம்ம அசோக் ஒரு பேப்பரை படிச்சு பார்த்துட்டு மொத்த மனப்பாடம் பண்ணிட்டு திக்கி திக்கி ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கான். இடையில அவனுக்கு மறந்து வேற போயிடுது. உடனே இதை கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கைய அவ கையிலே கொடுத்துட்டு நல்லா அந்த பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணக்கு அப்புறம் திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளார்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்ப ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் திக்கி திக்கி தான் பேசுறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானா தெரியல, இந்த பேப்பர்லாம் வேணாம், மனசுல இருக்கிறது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு கொடுத்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு மனசுல இருந்து ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்னென்ன தோணுது அது எல்லாத்தையுமே சொல்றான். இவன் இப்படி கியூட்டா பேசுறது பயந்து பயந்து பேசுறது எல்லாம் பாத்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிடுது. எவ்வளவு கியூட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பாத்துட்டே இருக்கா. அந்த பூவை எப்படியாவது வாங்கிடுவான்னு பார்த்தா திடீர்னு அவ அடிக்கடி மறதி மறக்கிறாள, வேற யாரும் வந்துடுறாங்களே, சோ அது எல்லாமே ஞாபகம் வருது. அப்புறம் தீபாவளி படத்துல வர மாதிரி ஆகிட்டு போகுதுன்னு பயந்துட்டு அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, வேணா வேணா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழுதுட்டே போயிடுறா. இத நினைச்சு அசோக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அவங்களுக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அசோக்கும் அழுக ஆரம்பிக்கிறான். அவ பாட்டுக்கு அங்க அழுதுட்டு ஓடிட்டே போயிடுறா. அடுத்து ஆபீஸ் விஷயமா டாக்டர் பாக்குறதுக்காக போறா. சோ ஆபீஸ் விஷயமா போறாங்களா, ரெண்டு பேருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தானே, சோ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்னாச்சு, வர வர நீ சரியில்லையே, என்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கோ அப்படின்னு டாக்டர் சொல்றான். அந்த சைக்காலஜி டாக்டர், இவ்வளவு டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிரச்சனை எல்லாத்தையும் ஷேர் பண்றா. சொல்றா, சரியான தூக்கம் இல்லைனா கூட இப்படிதான் இருக்கும், சரி ஓகே நான் உனக்கு ஒரு டேப்லெட் எழுதி தரேன், அதை நல்லா போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கு, நீ தூங்க எந்திரிச்சா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கற டேப்லெட்டை வாங்கிக்கிறா. அடுத்த சீன்ல நம்ம கார்த்திக் இருக்கான்ல, அவன் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளோட கேபினுக்கு வருவான். இத பாத்துட்டு அசோக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்க ஏன் இப்படி அடிக்கடி அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, நான் இருக்கிற வரை இனி அவளை ஹர்ட் பண்ணவே விட மாட்டேன், தயவு செஞ்சு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். கார்த்திக்கு செம்ம கோவம் வருது. பாஸ் எதிர்த்து பேசுறியா, இந்த கம்பெனி என்னோடது, உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். நீங்க என்ன வேலையை விட்டு தூக்குறது, நானே இந்த வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேலையை விட்டு போறேன்னு சொல்லிடுறான். உடனே கார்த்திக்கும் வேகமா கோவப்பட்டுட்டு போயிடுறான். இப்ப அங்க லவ் குரு வரான். என்னடா உனக்கு பிரச்சனை, ஏன்டா அப்படி ஒரு கோவம் வருது, போய் பாஸ் கிட்ட போய் சாரி கேட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். உடனே இப்ப அவனை மெதுவா பாத்துட்டே இருக்கான். நீ லவ் பண்ற பொண்ண ஒருத்த பின்னாடியே போய் தொல்லை பண்ணிட்டே இருக்கான், நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா அப்படின்னு கேக்குறான். இத பாத்துட்டு குருவுக்குமே பேச முடியல, அமைதியாவே இருக்கான். சரிடா நீ பண்ணது ரைட் தான், நீ போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அமைதியா இருக்கான். அப்படியே இந்த பிரச்சனை எல்லாம் முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரா. அவ பாட்டுக்கு நம்ம ஹீரோ தான் தேடிட்டு இருக்கா, இங்க அவனை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கப்போ இந்த இடத்துக்கு குரு வரான். என்னாச்சு, எங்க அசோக்க காணும் அப்படின்னு கேக்குறப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். இதை கேட்டுட்டுவோ பதறி போய் வேகமா லிஃப்டுக்குள்ள ஓடுறா. சுத்தி சுத்தி அலையிறா, அவனை காணவே காணோம். கடைசியில அவனை ப்ரொபோஸ் பண்ண அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். அவன் அங்க இருக்க குப்பை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் அவளுக்கு மூச்சே வருது. அப்பாடா இங்கதான் இருக்கியா, சேஃபா இருக்கானா அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப இதே நேரம் அவனும் இவன் நிக்கிறத பாக்குறான். பாத்துட்டு அழுதுட்டே அவள பக்கத்துல வர பாக்குறான். அங்கே நில்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஹீரோ பார்த்து ப்ரொபோஸ் பண்றா. இத கேட்டுட்டு அசோக்கு அப்படி ஒரு சந்தோஷமாகுது. இவ ரொம்ப ரகடா பிஹேவ் பண்றா, என் பக்கத்துல வராத, என்ன தொடாத, அங்கே நில்லு, நான் உன் கண்ணு பாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாக்காம கண்ணை மூடிட்டு கடகட கடன்னு அவளுக்கு என்னென்ன தோணுது எல்லாத்தையுமே சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிடுறா. அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு சிரிச்சுட்டு இப்ப வா அப்படின்னு சொல்லும். அவனை குடு குடு குடுன்னு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறான். ரெண்டு பேருமே பாக்க கியூட்டா இருந்தாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரோட காதல் இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இனிமே என்னென்ன குழப்பம்லாம் வரப்போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து பாக்கலாம். அடுத்த சீன்ல ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அதுல எல்லாரும் நீங்க ரம்யாவை மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கவும் ரம்யாக்கு ஒரே வெக்கம். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரம்யா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு, நாங்க ரெண்டு பேரும் பிசினஸ் விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம், ஒன்னா இருக்கும், எங்களுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் எல்லாம் எதுவுமே இல்ல. இதை கேட்டுட்டு இனிமே இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்காதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அதாவது கார்த்திக் சொல்றான். இது கேட்டுட்டு ரம்யாக்கு செம்ம கோவம் வருது. என்ன சொன்ன, நான் உனக்கு ஃப்ரெண்டா, பிசினஸ் விஷயமா, பிசினஸ் விஷயமா தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவப்பட்டு பேசிட்டு போயிடுறா. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அப்படி வீட்டுக்கு வந்துட்டு அவன் அம்மாவோட போட்டோ எல்லாம் பாத்துட்டு செம்மையா அழுகிறான். என் மனசுல சௌமியா தாமா இருக்கா, அவளை தவிர யாரையுமே என்னால நினைக்கவே முடியல, நினைச்சு பாக்க கூட முடியல அப்படின்னு அழுகிறான். அம்மாவை நினைச்சிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த நேரம் அங்க பெட்ல இருந்து ஒரு டேப்லெட் கீழே விழுகுது. இத பாத்துட்டு ஹார்ட் பேஷண்ட் இந்த மாதிரி டேப்லெட்ல யூஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். உடனே அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி நான் ஒரு டேப்லெட் சொல்றேன், அதை பத்தி விசாரி அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. காதல் உள்ள வந்துட்டாலே அவ்வளவு தானே, லவ் பண்ற ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வேறையா, ஒரே வெக்கம் தான். அவ பாட்டுக்கு தனியா சிரிச்சுட்டே பண்ணாத்திட்டு இருக்கா. அவனையே நினைச்சு தனியா சிரிச்சுட்டு மெசேஜ் பண்ணிட்டு அசோக் அசோக் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு கண்ணாடியை பத்திட்டு சிரிச்சுட்டே இருக்கா. இந்த காதல்
உள்ள வந்துட்டாலே நம்மள பைத்தியக்காரி ஆக்கிடும். இதே நேரம் இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வேகமா காலையில இன்ச்சோடனே குளிச்சுட்டு லைப்ரரிக்கு போய் எல்லா ரொமான்டிக்ஸ் லவ் ஸ்டோரி எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். இத பாத்துட்டு நமக்கு சிரிப்பு தான் வரும். என்னடா காதல்ல நேச்சுரல், அது தானா வரணும்? ஒரு புக் எடுத்து படிச்சுதான் காதல் வரணுமா, ரொமான்ஸ் எல்லாம் வரணுமா? சரி ஓகே, இத படிச்சுட்டு இருக்கப்போ இந்த நேரம் கரெக்டா ஒருத்தவன் கால் பண்றான். உன் அண்ணனோட சாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, இந்த அட்ரஸ் உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் அனுப்புறான். அவனும் வேக வேகமா அண்ணனை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு ஓடுறான். அப்போ அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவனை துரத்தி துரத்தி யாரா நீ அப்படின்னு போட்டு செம்மைய அடிச்சுட்டு இருக்கான். அந்த பையனும் செம்மைய பயப்படுறான். ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாது, ஒருத்தன் வந்து இந்த பாக்ஸ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்றான். அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா செம்ம ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவன் சின்ன குழந்தையா இருக்கப்போ இந்த செயினை அவனோட அண்ணனுக்கு கொடுத்திருப்பான். இந்த செயின் அவனோட அண்ணனோட செயின், இத பாத்துறவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய கத்துறான். சரியான கோவத்துல ஏன்டா அப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடிக்கவும், எனக்கு எதுவும் தெரியாது, யாரோ சௌமியா அவன் ஏதோ ஒரு பொண்ணை கொல்ல போறாங்களா ஹைவே கிட்ட, போய் காப்பாத்துங்க முடிஞ்சா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திட்டு இருக்கான். இவன் பதறி போயிடுறான். சௌமியாவை என்னடா பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வேகமா சௌமியாக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா அவன் எடுக்கவே மாட்டா. இங்க கரெக்டா வீட்டுல காட்டுறாங்க, ஹீரோனோட மொபைல் தனியா வீட்டுல இருக்கு. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க ஒருத்தன் ஹீரோயினை கார்க்குள்ள உட்கார வச்சுட்டு கார் ஆன் பண்ணி விட்டுறான். கார் பாட்டுக்கு வேகமா போயிட்டு இருக்கு, பேலன்ஸ் இல்லாம போயிட்டு இருக்கு. இதே நேரம் கரெக்டா அங்க ஹீரோ வந்துடுறான். பின்னாடி அழுதுட்டே கத்திட்டே ஓடுறான். ஆனா அவ மயக்கத்துல இருக்கா, நல்லா தூங்கிட்டு இருக்கா போல, அவளால எந்திரிக்கவே முடியல. அசோக் பின்னாடி கத்திட்டே இருக்கான். அசோக் பேசுறது இவளுக்கு சுத்தமா கேட்கவே இல்ல. உடனே பக்கத்துல ஓடி வந்து ஓவர்டேக் பண்ணி கையில ஒரு பெரிய கல் எடுத்துட்டு அந்த கண்ணாடி உடைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். கண்ணாடி வேற உடையவே மாட்டேங்குது. இப்ப ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதே நேரம் பார்த்து அந்த பின்னாடி ஒரு கொலகாரன் ஒருத்தன் போட்டு நம்ம ஹீரோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எப்படியாவது போட்டு தள்ளணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதே நேரம் இங்க ஹீரோயினை காப்பாத்தணும்னு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ரெண்டு பேரையும் சமாளிச்சுட்டு காரை எப்படியோ அடிச்சு உள்ளக்க இருக்க பிரேக்க ஆஃப் பண்ணிடுறான். இத பாத்துட்டு அந்த கொலகாரன் பயந்து ஓடிடுறான். ஓச்சு இவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல ஓடிடுறான். இதோட எபிசோட் 12 முடிக்கிறாங்க. வாங்க அப்படியே எபிசோட் 13 கண்டினியூஸா பாத்துடலாம். எபிசோட் 13ல ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. நேற்று அவ தலையில அடிபட்டதுல பழைய விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. லிப்ட்ல போறப்போ தலையில அடிபட்டிருக்கும் போல. அப்ப பழைய விஷயம் அவ காதுல கேக்குது. எல்லாரும் அவள ரம்யா ரம்யான்னு கூப்பிடுறதெல்லாம் கேக்குது. அலறி போய் முடிச்சு பாக்குறா. இந்த சத்தம் கேட்டுட்டு அசோக் வந்துடுவோம். அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா. அவன் கையை இறுக்கமா புடிச்சிட்டு என்னை விட்டு போகாது அப்படின்னு அழுகுறா. இந்த இடத்துக்கு அவனும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். சரி சரி நான் இங்கேதான் இருக்கேன், ஒன்னும் இல்ல, ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த நேரம் ஃபாரன்சிக் டீம்ல இருந்து பண்ணனால கார்த்திக்கு ஒண்ணுமே தெரியல. விசாரிக்க சொல்றப்போ அது ஹார்ட் பேஷண்ட் போடுற டேப்லெட் தான் அப்படின்னு வந்துடுவோம். அவனும் எதுவும் கண்டுக்க மாட்டான். இப்போ அந்த டாக்டர் சொல்றாங்க, உங்க அம்மா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாங்க, நான் தான் அவங்களை நல்லாவே பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு கார்த்திக்கு ரொம்ப சோகமாகுது. நான் தான் அவங்க நல்ல பையனே கிடையாது, எங்க அம்மா அவனை சரியாவே கவனிச்சுக்கல, எங்க அம்மா சாகுறதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவன் கவனிச்சுக்கலன்னு அதை நினைச்சு அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கான். அடுத்து டேட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அதாவது போட்டு விடுறான். இதனை பத்திரமா வச்சுக்கோ, இது
அண்ணாவோட செயின் இது ரொம்ப சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். அடுத்து நம்ம ஹீரோ அவனோட அந்த சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட இப்பவே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அண்ணா போட்டோவை காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த போட்டோக்கு பக்கத்துல அந்த சைக்காலஜி டாக்டர் போட்டோவும் இருக்கு. ஆக்சுவலா இவனோட அண்ணாவும் அந்த சைக்காலஜி டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த டாக்டரை விட நம்ம ஹீரோட அண்ணன் செம்மையா படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. இப்படி இருக்கப்போ ஹீரோட அண்ணா மேல நாள் ஆக ஆக அவனுக்கு பொறாம வர ஆரம்பிச்சது அந்த டாக்டருக்கு, வில்லனுக்கு. சோ இப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நாள்ல ஸ்காலர்ஷிப் மூலமா நம்ம ஹீரோட அண்ணா செலக்ட் ஆகுறாங்க. ஒரு பெரிய காலேஜுக்கு, ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில சேர்றதா இவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டாக்டர் இருக்காங்களே அவனுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நம்ம ஹீரோட அண்ணனை சுத்தமா பிடிக்கவே இல்ல. வர வர அவன் மேல ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிக்கிறான். அந்த கோபத்துல வேகமா போய் அந்த ப்ரொஃபசர் கிட்ட, ஏன் என்ன செலக்ட் பண்ணல, நானும் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன், நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கேன், நானும் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் அவனை மட்டும் செலக்ட் பண்ணீங்க, என் பேரை மாத்துங்க அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். நீனும் நல்ல மார்க் தான் எடுத்திருக்க, ஆனா அவன் உன்னை விட ரொம்பவே இன்டெலிஜென்டான பர்சன் அப்படின்னு நம்ம ஹீரோட அண்ணனை பத்தி பெருமையா பேசவும் இந்த டாக்டருக்கு சுத்தமா பிடிக்கல. அப்பவே ரொம்ப கோவப்படுறான். அந்த கோபத்துல இந்த டாக்டர் தான் வேணும்னு ஹீரோட அண்ணனை சுத்தி சுத்தி பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்தி அவனா கிரியேட் பண்ணி அவனை டிப்ரெஷனுக்குள்ள தள்ளி இருக்கான். அவனே ஒரு மயக்க மருந்த அடிக்கடி அண்ணனுக்கு கொடுத்திருக்கான். அண்ணாவும் அந்த டேப்லெட் அடிக்கடி எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போல இருந்தே அவனுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ள தள்ளுறான். மன ரீதியா அவனுக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அப்ப பிளான் பண்ணி அதிக டோஸ் மயக்க மருந்து அவனுக்கு கொடுத்துட்டு ஒரு கார்ல உட்கார வச்சுட்டு காரை ஆன் பண்ணி விட்டு மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்ட சொல்லவும் அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. டாக்டர் இது எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. அந்த டாக்டர் ஒரு புக் ரைட் பண்ணிருப்பான்ல, அந்த கதையில வர ஸ்டோரி கூட என் அண்ணனோட ஸ்டோரி தான். அன்னைக்கு இன்டர்வியூல கூட இந்த கேள்விதான் நான் கேட்டேன், என் அண்ணனோட சாவுக்கு பழி வாங்கதான் உனக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண, நீ நான் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் உனக்கு கீழே ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இதே நேரம் இங்க அந்த கொலகாரனும் டாக்டரையும் காட்டுறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்வாங்க இல்லையா, சோ அந்த கொலகாரன் எதனால இவனை இப்படி பேசி மயக்க வச்சிருக்கான்னு தெரியல. அந்த கொலகாரனுக்கு நம்ம ஹீரோ மேல செம்ம கோவம் வருது. அசோக கொல்லாம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல அவ்வளவு கோவத்துல இருக்கான். சோ இப்ப அந்த டாக்டரும் கொலகாரன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோக்கு எதிராக பிளான் பண்றாங்க. இப்படி இவன் நிறைய பேசிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் தயங்கி என்னோட பேரு சௌமியா இல்ல, என்னோட பேரு ரம்யா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்த போய் எனக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, எல்லாரும் என்னை சுத்தி சுத்தி ரம்யா ரம்யான்னு கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அழுகுறா. ஹீரோக்கு ஷாக் ஆகுது, என்ன ரம்யாவா அப்படின்னு முழிக்கிறான். இதோட எபிசோட் 13 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 14 அண்ட் 15 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.